நம்ம மேலே அன்பு இருக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஹெல்ப் வந்து வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை ஏன் நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஜனச்சரன் அவருக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து டெடிகேட் பண்ணோம். அவர் தான் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவர் வாங்கின ஒரு ஃபோனை இந்த கொரோனா காலத்துலேயும் நான் தான் அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் கேட்ட மாதிரி அன்பாக்சிங் வீடியோ எடுத்து, ஃபோனோட ஓவர் வியூ எடுத்து, கேமரா சாம்பிள்ஸ் எடுத்து, அப்புறம் வந்து ஈவன் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கூட பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜ் கொடுத்து வந்து இந்த வீடியோ வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து ஹெல்ப் இருக்காரு. ஸோ அதனால அந்த விதத்தில் அவருக்கு இந்த நேரத்தில் வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா, சாம்சங்கோட M51 ஃபோன் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சேலும் போயிட்டு தான் இருக்குது, 25,000 ஸ்டார்டிங் ப்ரைஸில் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஃபோனோட ஒரு அன்பாக்சிங் ப்ளஸ் ஒரு சின்ன ஓவர்வியூ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு மொபைலோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். M31S மாதிரியே வந்து இதுலேயுமே அந்த வெளியில் அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் எதுவுமே இல்லை, டைரெக்டாக பாக்ஸு ப்ளஸ் அந்த சீல் மட்டும்தான். ஸோ அந்த சீலை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே எடுத்த உடனே வந்து உங்களுக்கு மொபைல் இருக்குது. அதுக்குள்ளே வந்து அந்த பாக்ஸ் வந்து சிக்கியிருக்கு. பட் அதை நம்ம ஃபைனலாக பார்க்கலாம், அதுக்குள்ளே எதுவும் இல்லை, அதனால் அதை ஒன்றும் நம்ம கண்டுக்க தேவையில்லை. ஃபோன் எடுத்து கீழே வச்சுட்டோன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 25 வாட் சார்ஜிங் பிரிக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிசி டு யூஎஸ்பிசி கேபிள் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம N31S பார்த்த அதே செட்டப் தான். ஸோ எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே கிடையாது, அதாவது ஒரு கேஸோ இல்லை மேலே ப்ரீ அப்ளைடு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்ஸோ எதுவுமே கிடையாது. ஸ்க்ரீன்லேயுமே உங்களுக்கு M31S யூஸ் பண்ணியிருக்கிற அதே கொரில்லா கிளாஸ் 3 தான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் வந்து கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணும்போதே வந்து கேஸ் ஆர் ப்ரீ அப்ளைட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் டெம்பர் கிளாஸ் அதெல்லாமே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சொன்ன மாதிரி அந்த சிம் இஜெக்டர் பின் மட்டும்தான் இருந்தது, வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம ஃபோனோட ஓவர்வியூ பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 6.7 inch டாட் டிஸ்பிளே, உங்களுக்கு சூப்பர் அமோட் டிஸ்பிளே, HDR ஒயிட் வைன் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு அதை ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன், பவர் பட்டன். பவர் பட்டன்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. அதுமே வந்து உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட்டான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான், M31S வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது, சேம் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பேக்கில் உங்களுக்கு வந்து கிரேடியன் ஃபினிஷோட அந்த ப்ளூ கலர் இருக்குது, கொஞ்சம் மினுமினுன்னு இருக்குது அந்த கிளாஸ் ஃபீல் கொடுக்கறதுக்காக, பட் அது பிளாஸ்டிக் தான். அது தவிர 4 கேமராஸ் இருக்குது. உங்களுக்கு அதை சைடில் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு சிம் ட்ரே இருக்குது. அது தவிர வந்து வேறு எந்த ஒரு அடிஷ்னல் பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. டாப்பில் ஒரு செகண்டரி மைக்ரோஃபோன்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. பாட்டமில் உங்களுக்கு வந்து ஒரு 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். யூஎஸ்பிசி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்ல விஷயம். அது தவிர வந்து ஒரு சிங்கிள் மோனோ ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபோனோட சாஃப்ட்வேர் ஓவர்வியூ பார்க்கலாம். ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜங்க் ஆப்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லணும். M31S நிறையா உங்களுக்கு டெய்லி ஹண்ட் அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருந்தது, பட் அந்த மாதிரி சைனா ஆப்ஸ் எல்லாம் இல்லை. பட் ஸ்டில் வந்து அவங்க இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக ஒரு 3-4 எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அதை வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செட்டிங்ஸ் போய் பார்க்கலாம், என்ன வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன இருக்குது, என்ன ONE UI வெர்ஷன் இருக்குது, என்ன செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இபவுட் ஃபோன் போயிட்டு உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா M-series பொறுத்த வரைக்கும் ONE UI ஃபுல் வெர்ஷன் கிடையாது, அதுக்குன்னு தனியாக கோர் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த Alt+Z அந்த மாதிரியான ஃபீச்சர்லாம் வந்து இதில் கிடையாது. அது தவிர மற்றபடி நார்மல் ONE UI ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம், ரெண்டுமே சேர்த்து. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே 1 August 2020 இருக்கு, பட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஃபியூச்சர் அப்டேட்ஸ் வந்து சீக்கிரமாக கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு அப்டேட் வெயிட்டிங்கில் இருந்தது, அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஃபோன்ஸுக்கு அப்டேட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அப்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேமரா என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நான் வாங்கியிருக்கிற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 6 GB ரேம் அண்ட் 128 GB ஸ்டோரேஜோடு வாங்கியிருக்கேன். ஸோ இதில் இப்போ நம்ம ஸ்டோரேஜில் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, மெமரி எவ்வளோ அவைலபிளாக ஃப்ரீ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128 GB உங்களுக்கு வந்து 24 GB யூஸ் பண்ணது போக 104 GB வந்து அவைலபிளாக இருக்குது. ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா 2.7 GB ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு OS, மற்றபடி வேறு இந்த ஆப்ஸ் எதுவுமே இன்னும் ஓப்பன் பண்ணல, ரிமைனிங் ரேம் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்குது.
இப்போ ஜஸ்ட் ஃபியூ கேமரா சாம்பிள்ஸ் மட்டும் பாருங்கள், ரொம்ப ரிவ்யூ அளவுக்கு டீட்டெயிலாக இருக்காது, ஜஸ்ட் ஒரு ஃபியூ சாம்பிள்ஸ் உங்களுக்கு கேமரா வந்து எப்படி வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ், ரொம்ப டீட்டெயிலெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கிடையாது. ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொக்கே எஃபெக்டோட ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 MP மேக்ரோ சென்சர் யூஸ் பண்ணி, அப்புறம் வந்து ப்ரைமரி சென்சர், அல்ட்ரா ஒயிட் சென்சர், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் ஃபோட்டோஸ் இருக்குது. எப்படி இருக்குன்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபோனோட அன்பாக்சிங் ஓவியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஃபோன் வந்து ஒரு நல்ல ஃபோன் தான், சாம்சங்லேருந்து ஒரு ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸரோட ஒரு ஃபோன் வருதுன்றதே இப்போ வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ இந்த ஃபோன் இப்போ நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து அமேசானோட வந்து கிரேட் இண்டியன் சேல் வந்து 17th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து டீல்ஸ் வந்து இன்னும் ரிவீல் பண்ணல, பட் ஆனால் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்க போகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ HDFC கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து டெஃபினெட்லி வந்து நீங்கள் வெயிட் பண்ண சொல்லுவேன் நான், ஏன்னா ப்ரைஸும் கம்மியாகும், அதுக்கு மேலே உங்களுக்கு HDFC கார்டு ஆஃபருமே கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி கிரேட் இண்டியன் சேலில் நீங்கள் இந்த ஃபோனை வந்து நீங்கள் வாங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை இந்த ஃபோனை பற்றி நீங்கள் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சதுன்னா நான் செக் பண்ணி சொல்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.